எனக்கு அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. இந்த ஹெவன்லி வாய்ஸ் அநேகர் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். விசேஷமாய் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அநேகருக்கு சென்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கட்டும், யாராவது ஒருத்தர் தொடப்படுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு சகோதரி, நான் ரொம்ப உடைந்து போயிருந்தேன். இந்த செய்தியை, இந்த ஹெவன்லி வாய்ஸ் ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். என் துக்கமெல்லாம் கடந்து போனது. ஒரு புது பலன் அடைந்து கர்த்தருக்காக எழும்பக்கூடிய ஒரு கிருபை செய்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை. நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது போல் யாருக்காகிய ஒருத்தருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு அனுப்பித்தாங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பட்டன் அமுத்துங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக சங்கீதம் 102வது சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தழை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஒன் டைம் வந்துச்சு. அல்லேலூயா. ஒன் டைம் வந்துச்சு. ஆண்டவர் உனக்கு தயவு செய்வார், ஆண்டவர் உனக்கு அனுக்கிரகம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, தேவன் உனக்காக எழுந்தருளி உனக்காக இரக்கம் செய்வார். உனக்காக அவர் எழுந்தருளுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தர் யார் என்பதை உன் ஜனங்களுக்கு முன்பாக, உன் சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவார். இதுவரைக்கும் நீ போராடி கொண்டிருந்தாய் அல்லவா, தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில எழுந்தருளி இன்றைக்கு உனக்கு இறங்குவார். உனக்கு தயை செய்யும் காலம் இதோ ஆண்டவர் உனக்கு அனுமதித்து விட்டார். கர்த்தருடைய கண்களில உனக்கு தயவு கிடைத்து விட்டது. ஆண்டவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்து விட்டது. உனக்கு தயை செய்யும் காலம் வந்துவிட்டது சகோதரனே. உனக்கு தயவு செய்யும் காலம் தேவன் உனக்கு அனுமதித்து விட்டார் சகோதரி. இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில எழுந்தருளுகிறார். உன் சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அதற்கு குறித்த நேரம் வந்துவிட்டது. உனக்கு குறித்த நேரத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு உரோதமாய் வந்த சத்துருக்களை அழிக்கும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு உரோதமாய் இருந்த மந்திரங்களை, பில்லி சூன்யங்களை அழிக்கிற நேரம் வந்துவிட்டது. உனக்காக குறித்த நேரத்தை, உனக்காக வைத்திருந்த நேரத்தை இன்றைக்கு ஆண்டவர் உன் கையில தருகிறார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு குறித்த நேரம். ஓ ஹல்லேலூயா. ரகாலமா சியாந்தரபா. இதுவரைக்கும் சத்ரு வாழ்க்கையில தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தான். இதுவரைக்கும் மந்திரம் ஆடிக்கிட்டு இருந்தது. இதுவரைக்கும் மனுஷர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இறங்குகிறார். உனக்கு கர்த்தர் தயவு செய்கிறார். உனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, குறித்த நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன் சத்துருக்களை சதறடிப்பார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், உற்று பாருங்க. அவன் இருக்கிற ஸ்தானத்தை கூட பார்க்க மாட்டீங்க. அவன் இல்லாமல் போவான். அவனுக்கு குறிப்பிடப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. கர்த்தருடைய வல்லமை மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரி, தேவனுடைய கரம் இறங்குகிறது. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறோம். கேஸுக்கு நேரம் வந்துச்சு. எத்தனை வருஷமா கோர்ட்டு கேஸ் நான் அலைஞ்சு கொண்டிருந்த, எத்தனை வருஷமா வியாகரித்து பல காரியங்களை போராடி கொண்டிருந்த, இன்றைக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். உன் பிரச்சனைக்கு முடிவை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். கர்த்தருடைய சமூகத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். மைட்டி காட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற காலம் வந்திருக்கிறது. இப்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டு போ.
சத்துருக்களின் வல்லமைகள் அடிக்கப்படுவதாக, பிசாசின் வல்லமை அடிக்கப்படுவதாக, ஊழியத்தில் போராடின கிரிய, குடும்பத்தில் போராடின கிரிய, ஆத்மாக்கள் வரவிடாதபடி, ஆசீர்வாதம் வரவிடாதபடி, சபை வளரவிடாதபடி, குடும்பம் வளரவிடாதபடி, பிசினஸ் வளரவிடாதபடி, பிள்ளைகள் வளரவிடாதபடி, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் பெறாதபடி போராடி கொண்டிருந்த எல்லா வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற நேரம் இதுவே. இப்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டு போ. ரகாலா மௌசி அந்த ரபலா கரபா. ஓ ரந்தால பக்கினி இறங்குது, வல்லமை இறங்குது, சத்துருக்களின் வல்லமை நிர்மலமாக்கப்படுகிறது, மந்திர கட்டுகள் எரிகிறது, பில்லிசுனி ஆவிகள் எரிகிறது, ஏவலின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாய் போ என்று கட்டளை கொடுக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து விடுவியும். கர்த்தருனை விடுவிக்கிறார் சகோதரனே. ஓ எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்தலபா தியா கரபா, இதுவரைக்கும் கண்ட போராட்டத்தை, இதுவரைக்கும் கண்ட பாடுகளை, இதுவரைக்கும் பார்த்த சத்துருடைய வல்லமைகளை இனி நீ காண போகிறதில்லை. இதோ கர்த்தர் உனக்கு குறித்த நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை சியோன் பர்வதத்தை போல உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். எழும்பு. Mighty God, touch in the name of Jesus. கர்த்தர் விடுவீங்க, அற்புதங்களை செய்யும். கர்த்தர் அநேகரை தொடுகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை எழுப்பிட்டாரு, தைரியமா இருங்க. உங்க டைம் வந்துச்சுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். God bless you. Praise the Lord.